சப்ளே கம்ஜி சைட். ஏ மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? ஏ மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Daddy fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணு? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்னடா 90 பைசா? 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா? 1 ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்துட்டு வர்றா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறுக்கி வெறுக்கி பார்த்துட்டு ஓடி போயிடு. போடா போடா, இங்க குடியா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சுட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கிட்ட எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி, 6 தோசை. அவிச்ச மட்டும் இருக்க? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவோம். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டு வந்துடும் சார். வேற என்ன இருக்காத விட்டாங்க? கொண்டாந்துடும் சார். ஏண்டா, நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வச்சாதீங்க, அப்புறம் கண்ணி கழி அக்கறை சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிலன்னு சொல்ற, அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சார், சட்னி 2 இட்லி சட்னி கிடையாதியா? இங்க சாப்பிடுங்க சார். கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. சட்னி இல்லைங்க, சாம்பாரா சார்? இந்த சார் வெறி இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார். இந்த கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அதபடி, இந்த கோழியோட லிவர நெய்யில வறுத்து அப்படியே. இளநீ தலையா, நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல்ல மட்டும் இல்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான் செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை சாரு சாருங்கிறிய, அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும்? ரெண்டு ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா. நான் தாங்க முதலாளி. நீ தான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையன் கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன், ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட. அப்ப நாங்க தான் சாப்பிடணும் அதெல்லாம்? Mm-hmm.